நீ என் முழு ஆசிர்வாதம் பெற்றவர், முழு ஆசிர்வாதம் பெற்ற பாக்கியசாலி. ஆனாலும் நீ இன்னும் உன்னை சரியாக புரிந்து கொள்ளவில்லை. நீ நற்குணங்கள் நிரம்ப பெற்றவர். உன் நற்பண்புகளுக்காகவே நான் உன் சத்குருவாக இருக்கிறேன். இது ஒரு அதிசயம்தான். அதுபோலவே என் செல்ல குழந்தையான நீ என் பக்தனாக வந்துள்ளாய். எனவே உனது அத்தனை தேவைகளையும் நான் பூர்த்தி செய்வேன். நாளையே அது நடக்கப் போகிறது. உன் எல்லா வேண்டுதல்களையும் நான் நிறைவேற்றி தருவேன். உன்னை ஏசியவர்களையும் உன் நலம் விரும்பாதவர்களையும் நான் பார்த்து கொள்கிறேன். அவர்களை என்னிடம் விட்டுவிடு. விட்டுவிட்டு கவலைப்படாமல் மன நிம்மதியோடு இரு. என்னை நம்பு. இனி உனக்கான அனைத்தும் நான் செய்வேன். எதற்கும் பயப்படாதே. உன் அப்பா சாயிபாபா உன் அருகில் இருக்கும்போது விரைவில் எல்லாம் சரியாகிவிடும். தடைகளெல்லாம் விலகி நல்ல முன்னேற்றத்திற்கான வழி தெரிந்துவிடும். நீயும் உன் குடும்பமும் அவ்வழியே சென்று என் ஆசிர்வாதத்தால் வளமோடு வாழ்வாய். உன் சாயப்பா, உன் சாயி பாபா உன் கண் கண்ட தெய்வம். அவர் எப்போதும் உன்னுடன் இருக்கும்போது நீ சுகமாகத்தான் வாழ்வாய். இது உறுதி. பாபா இருக்க பயம் எதற்கு, கவலை எதற்கு? பாபா சரணம். ஓம் சாய்ராம்.